வாங்க, இன்றைக்கி நாம் தட்டைப்பயிர் பொரியல் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்படி சொன்னோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை நீங்களும் வீட்டுக்கு செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏகேஎஸ்எஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நாம் தட்டைப்பயிர் பொரியல் பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு தட்டைப்பயிர் ஒரு கப்பு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி கல்லில் இல்லாமல் அரிச்சு எடுத்து வந்திருக்கிறேன். இது ஒரு குக்கரில் போட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். நாம் தட்டைப்பயிர் வேக வச்சு எடுத்துட்டோம். இதுக்கு தேவையானது 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகம் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு, அப்புறம் வரமிளகாய். இது வந்து கறிவேப்பிலை, வரமிளகு, தாளிக்க, உப்பு, மஞ்சத்தூள், இதெல்லாம் ஒரு மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு பாதி அரைவை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு மிக்சியில் ஜாரில் போட்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அரையக்கூடாது, ஒரு பாதி அரை தான் ஆகணும். வரமிளகு காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 வரமிளகு எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு குறைச்சிக்கலாம். காரம் தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் எடுத்துக்கலாம். தேங்காய் இதில் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். ரொம்ப அரைவும் கூடாது. கல்லில் வச்சாலும் நல்லா அப்படியே சதைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் ஜாரில், மிக்சி ஜாரில் போட்டு எடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். வரமிளகு போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரைப்பு அடி ஊற்றிக்கலாம். அரைப்பு கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். ஒரு 2 மினிட் மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். ஆவியில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா திறந்து பார்க்கலாம். நல்லா ரெடியாக வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பயிரை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிளறி விடலாம். ஃப்ளைம் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரம் சர்வ் பண்ணிக்கலாம். வாங்க, நம்ம தட்டைப்பயிர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வேறு குழம்பே தேவையில்லை, சாப்பாடு தோசை இட்லி பூரி சப்பாத்தி கூட நாம் இதை சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.